வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் அரிநெல்லிக்காயை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் அரிநெல்லிக்காய் மட்டும்தான். இப்போ நெல்லிக்காய் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து அரிநெல்லிக்காய், இது சின்ன நெல்லிக்காய், ரொம்ப கிடைக்காது, அறுதியாக தான் கிடைக்கும். இதில் ரொம்ப நன்மைகள் உண்டு, நல்லா புளிப்பு இனிப்பு நல்லா இருக்கும். இதை வந்து ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், அப்படியேவும் திங்கலாம், ஊறுகாய் போட்டும் இது சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் என்னாக்கா, நம்ம முடி வந்து உதிராமல் இருக்கும், முடி உதிராது. அதே போல் முடி நல்லா அடர்த்தியாக வளரும், தலையில் உள்ள பொடுக பூரா இதை அழிச்சிரும், நெஞ்சு எரிச்சலை இது வந்து கட்டுப்படுத்தும், அது போல் இரத்த குழாயில் உள்ள கொழுப்பை வந்து இது கரைச்சி விட்டுடும். இது மாதிரி நல்லா இதுக்கு டெய்லி காலையில் நீங்கள் ஒரு ஜூஸ் போட்டு கூட சாப்பிடலாம். விதை வந்து சின்னதாக தான் இருக்கும், விதையோடு கூட போட்டு நீங்கள் அடிச்சுக்கினீங்கனாக்கா சாறு நல்லா வந்துடும். நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா அடித்து சாப்பிட்டீங்கனாக்கா உடம்பு நல்லா, அது சத்தான ஒரு பொருள். இது வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உண்மையில் நல்லா இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது அருமையான வைத்தியம். இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பாருங்கள், நல்லா இருக்கும், உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வளரும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது அரிநெல்லிக்காயை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான நாட்டு வைத்தியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.